கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நமஸ்காரம். இப்போ வந்து சனி பகவானுடைய வக்கரகரியை பற்றி பார்க்குறோம். சனி பகவான் வக்கரகரி அடையிறார் எப்போ அப்படின்னா 27/6/2023 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் வக்கரகதி அடைகிறார். இப்போ கும்பராசியில் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின் 11வது ராசி கும்பராசி. அவருடைய ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆண் ராசியான கும்பராசியில் சனி பகவான் இருக்கார். இப்போ அவிட்டம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது பின்னோக்கி சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பின்னோக்கியெல்லாம் வந்து எந்த கிரகமும் செல்லாது. அதாவது வக்கரம்ன்றது வந்து ராகு, கேது, சூரியன், சந்திரன் இவாளுக்கு கிடையாது. மிச்சம் இருக்கக்கூடிய 5 கிரகம், அதாவது குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் சனி, இந்த 5 கிரகத்துக்கு கண்டிப்பாக வக்கரம் அப்படின்றது உண்டு. சரி, இதனால் வந்து என்னென்ன பலன்கள் மாறும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தேனால் சனி பகவான் வந்து பொதுவாகவே ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகும் பொழுது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகும். அதாவது 30 டிகிரியை வந்து 30 மாதத்தில் கடக்கிறவர், லாங்கஸ்ட் டைம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர் சனி பகவான். ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். இருந்தாலும் அவருக்கு காரகத்துவம்னு கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயுள் காரகம் கொடுத்துருக்கா. அதை தவிர வந்து தொழில், கர்மம் இதெல்லாம் வந்து அவருடைய காரகத்தில் வருது. எதுக்கு காரகத்துவம் முக்கியம் அப்படின்னா, இந்த மாதிரியான வக்கரகதி அடையும் பொழுது அவர்களுடைய காரகத்துவத்தை மிகவும் அதிகமாக கண்காணிப்பாக பண்ணக்கூடிய கிரகங்கள் இந்த துர்கிரகங்கள். பொதுவாகவே இந்த சனி பகவான் இவெல்லாம் வந்து துர்கிரகம்னு சொல்லக்கூடியது, அது அசுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, 100% அசுபர்கள். சுபர்கள்னு இயற்கை சுபர்கள்னு சொல்லக்கூடியவர் சூரியனும் சுக்கரன், அதாவது குருவும் சுக்கரனும் சொல்கிற மாதிரி 100% அசுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ஆனால் சனி பகவான் அவருடைய வீட்டுக்கு அசுபராக இருக்கணும் அப்படின்ற நெசிட்டி இல்லை. சில வீடுகளுக்கு வந்து, அதாவது சுக்கர அணியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு, லக்னங்களுக்கு கண்டிப்பாக அவர் வந்து சுபராக யோகராகவும் இருக்கக்கூடியவராக இருப்பார். சனி பகவான் ஒருத்தர் ஏற்றி விட்டார்னா அவர் வந்து எந்த கோடீஸ்வர யோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே தொண்டர்களின் படை கூட வரும். அதனால் வந்து சனி பகவானுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் செல்வாக்கோ, ஒரு இது வேலையோ, அரசாங்க வேலையோ, அரசாங்க வேலையில் கண்டினியூஸாக பணிபுரியறதோ, அதை தவிர வந்து ஒரு ஒரு கட்சியின் நிர்வகிக்கக்கூடிய கெப்பாசிட்டியோ இதெல்லாம் பார்த்தலையானால் சனி பகவான் வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடியவராக இருந்தால் அது வந்து மிகவும் ஏற்றமான விஷயம். சரி, இப்போ வக்கரகதி ஆகிறது எப்போ அப்படின்னா 27/6/2023, அதாவது ஜூன் மாதம் 27ஆம் தேதி வந்து வக்கரகதி அடைகிறார். அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து வக்கரகதி அடைஞ்சு வரார் கும்பராசியில். கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு போக போகிறது எப்போ அப்படின்னா 23ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறார். அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னா 10வது மாதம் 23ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 23ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆறுது மகரத்தில். வக்கர நிவர்த்தி ஆன உடனே திருப்பியும் வந்து மகரத்திலிருந்து அவர் கும்பத்துக்கு போகிறது வந்து 12ஆம் மாதத்தில் 22 தேதிக்கு வந்து 12ஆம் மாதத்தில் போறார். அப்போ வந்து கும்பராசிக்கு போறார். இந்த காலகட்டத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தாலேயானால் யார் யாருக்கு அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ இருக்குதோ, 7.5 சனி இருக்குதோ, இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அஷ்டம சனி இருக்கக்கூடியது கடகராசிக்கு, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடியது வந்து விருச்சிக ராசிக்கு, 7.5 சனி இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிக்கும் பார்த்தாலேயானால் 7.5 சனி இருக்கும். இந்த 3 ராசி பிளஸ் இந்த 2 ராசி 5 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சனி பகவானுக்கு வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு எழுதீபம் வந்து நவகிரக சன்னதியில் போட்டுட்டு வர்றது மிகவும் முக்கியம். காகத்திற்கு சாதம் வச்சுட்டு சனிக்கிழமை புது சாதம் சாப்பிடக்கூடிய புது சாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவும் விசேஷம். முடவனுக்கு உங்களால் முடிந்த இரும்பு மற்றும் தோல் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி. சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி என்ன அப்படின்னா, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய காயத்ரி. அது இல்லைன்னா ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை 1 நாளைக்கு 8 தரமாவது அதை வந்து ஜபிச்சுட்டு வந்தீங்களே ஆனால் சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஒரு ராசிக்காக இந்த வக்கரகதியான சனி பகவான் எந்த அளவுக்கு பலனை கொடுப்பார் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து
கீழே ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கிட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தின் மூலியமாக உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தில் பலன் எப்படி இருக்கும் என்ன ஏது அதை தவிர வந்து உங்களுக்கு எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்து நான் சொல்கிறேன். மீனம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 2 இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வக்கர சனியில் கொஞ்சம் 4 வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல மார்ச் மாதத்துலேருந்து வந்து சனி பகவான் இருக்கார். அதனால் வந்து உடல் நலத்தில் பெரிய பிரச்சனை இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும், தேவையில்லாமல் மனக்குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் பார்க்காத இடத்துலேருந்து பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டங்களாக இருந்திருக்கும். இப்போ வந்து 27/6/2023 வந்து ஒரு ரெட்ராகேஷன், அதாவது வக்கரகதி அடையும் பொழுது பார்த்தேலையானால் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சு 12 இடத்துலேயே இருக்கார். அதனால் வந்து அவருடைய இது வந்து ரொம்பவும் ஆக்ரோஷமாக இருக்கும். அதனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். உடல் நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது இந்த 6 8 22-23 தேதி வரலும் பார்த்தேலையானால் மகரத்துக்கு போகிறவரலும் வந்து உடல் நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா பிரச்சனைகள் நிச்சயமாக வரும், அதுவும் கழிவுப்பாதை, அதை தவிர வந்து எலும்பு சம்பந்தமான நோய்கள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல போய் இருக்கிறதுனால நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரும். அதாவது ஊரை விட்டு வெளியில் போகிறது, நாட்டை விட்டு வெளியில் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்காது, பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சனி பகவானை பார்த்தாலே ஆனால் அவர் உங்களுடைய ராசிக்கு 6 இடத்தை பார்க்குறதுனால வேலையில் வந்து பிரச்சனை இருக்கும், வேலை மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பண வரவு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 2 குரு பகவான் இருக்கிறதுனால 8 12 மாதம் வரலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். ஏன்னா துர்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அசுபர்கள் வந்து 11 இடம், 10 இடம் இந்த மாதிரியான இடத்துல ஆபோகலிஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துலலாம் இருந்தார்களே ஆனால், அதாவது 10, 11, 3, 6 இந்த மாதிரியான இடத்துல இருந்தார்களே ஆனால் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். எப்படின்னா அந்த இடத்தினுடைய விஷயங்கள் நிறைய கிடைக்கும். 11 இடத்துல இருக்கும்பொழுது லாபங்கள் வரும், சொல்ப லாபங்கள் வரும், பண வரவு அபரிமிதமாக இருக்கும், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றமும் இருக்கும், பண வரவு நிச்சயமாக சொற்பமாக இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது. அதுவும் வந்து இந்த இது அயர்ன் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எண்ணெய் வளங்கள், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கவங்க, அது தவிர வந்து இது கறி அந்த மாதிரியான விஷயங்கள், சைக்கிள் டிஸ்ட்ரிபியூஷன், டிவி இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வச்சுருக்க வாழ்க்கைலாம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். திடீரென்று பண வரவு வரும். இருந்தாலும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது கடமை. அது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. 11 இடத்துல வந்து சனி பகவான் போகும்போது உங்களுக்கும் மூத்த சகோதரருக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2 திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 திருமணம் தடைபடும். ஏன் தடைப்படும் அப்படின்னா சனி பகவான் போய் அங்கே போய் ஆட்சி பெற்று போகிறார், பெண் சனி வேறு. அதனால் பிரச்சனை வந்து தடைப்பட்டு அந்த ஒரு 4 அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணம் நடக்கும். அதனால் வந்து பார்த்தோம்னா 8/12 வரலும் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11 இருக்கிறதுனால தொழிலில் அபிவிருத்தி இருக்கும், பண வரவு லாபம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பணம் வரவு வரும், அதாவது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து திடீர்னு பணம் வந்து அசாத்தியமாக வரும். அதனால் வந்து இந்த 11 இடத்துல இருக்கும்போது எப்படி வருதுன்னே தெரியாத அளவுக்கு பணம் வரும். மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தாலேயானால் அவர்களுக்கு 7.5 சனியிலேருந்து உள்ளுக்குள்ளே அவர் வந்து பின்னாடி 11 இடத்துக்கு போகிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த ஒரு 4 வரக்கூடிய பணத்தை வச்சு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தகாத வழிகளில் கொண்டு போய் பணத்தை அதாவது வருமானத்தை பெருக்க ஆசைப்படாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஏற்றமான வக்கர பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சி அமைய போகிறது. இதன் மூலியமாக பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும், உடல் நலத்தில் நல்ல ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால, அதாவது இந்த 8/12 வரலும் பார்க்கறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் கண்டிப்பாக வந்து
என்ன சொல்கிறது, அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வக்ர சனி பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சி இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.